Good morning, students. In previous class, I have finished the biology lesson. No, okay. Now I'll start the second chapter, force and pressure. Even sixth standard and seventh standard also, you have to learn this basics. What do you mean by force? What is work? What is pressure? So it is very interesting chapter, force and pressure. So now let us see introduction part. We see many objects in our daily life. Some of them are moving and some of them are rest. நீங்க டே டு டே லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சில இப்போ நம்மளே நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ நம்ம சில நேரம் என்ன பண்ணுவோம், ரெஸ்ட்ல உட்காந்துருப்போம். சில நேரம் என்ன செய்வோம், நடப்போம் இல்லையா. அது மாதிரி சில ஆப்ஜெக்ட்ஸ் என்ன செய்யும், மூவ் ஆகும். சில ஆப்ஜெக்ட்ஸ் என்ன செய்யும், ரெஸ்ட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எ பால் அட் ரெஸ்ட். பால் வந்து ரெஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா மூவ்ஸ் வென் இட்ஸ் கிக். அது எப்போ மூவ் ஆகும், நம்ம அதை வந்து பந்தை தள்ளுனா மட்டும்தான் அது என்ன செய்யும், மூவ் ஆகும். அப்போ யார் நம்ம என்ன கொடுக்குறோம், இந்த பாலுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா. அப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால தான் ரெஸ்டில் உள்ள பால் வந்து மூவ் ஆகுது. நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்ன செய்கிறோம், ஒன்று உதைக்கிறோம் இல்லைன்னா என்ன செய்கிறோம், தள்ளுறோம். சிமிலர்லி, வென் வி புஷ் ஆர் புல் ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் தே பிகின் டு மூவ். அதாவது ஃபஸ்ட், வாட் யூ மீன் பை ஃபோர்ஸ். இப்போ ஃபோர்ஸுங்கிறது வந்து என்ன நினச்சிடும், எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சில ஆப்ஜெக்ட் என்ன செய்வோம், புஷ் பண்ணுவோம், தள்ளுவோம். சில ஆப்ஜெக்ட் என்ன செய்வோம், புல் பண்ணுவோம் சரியா. தள்ளுறது, அதுக்கப்புறம் என்னது, இழுக்கிறது சரியா, புஷ் ஆர் புல். அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுக்கறதுனால தான் அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யுது, மூவ் ஆகுது. திஸ் புஷ் ஆர் புல் இஸ் கால்ட். இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்டை நீ புஷ் பண்ணாலும் புல் பண்ணாலும் கிடைக்கக்கூடிய ஒரு டேர்முக்கு பேர் தான் ஃபோர்ஸ். ஓகே, எ ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் எ பர்டிகுலர் ஏரியா. ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, எப்படி அது மாறும் அப்படின்னா, ஒரு ஏரியாவை பொறுத்து தான் என்ன செய்யும் அப்படின்னா மாறும். ஸோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் எ பர்டிகுலர் ஏரியா. அப்போ ஃபோர்ஸை பொறுத்து ஏரியாவை பொறுத்து ஃபோர்ஸ் என்ன செய்யும், ஆக்ட் ஆகும். ஆனால் அது எதை ப்ரொடியூஸ் பண்ணும், ப்ரெஷர். ப்ரெஷர்னா என்னதுப்பா, அழுத்தம். ஃபோர்ஸ்னா விசை. Then, for example, when we fasten a nail on the wall, நம்ம என்ன பண்ணுறோம், வேகமாக வாழை பிடிச்சி தள்ளுறோம் சரியா. அப்போ வாழை தள்ளும்போது அது என்ன செய்யும், நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால என்ன செய்யும், வேகமாக அது வந்து உடஞ்சிருமா, இல்லை. நம்ம லைட்டாக தள்ளினாலாம் என்ன செய்யாது, வால் வந்து உடையாது. அதுக்குள்ளே ஃபோர்ஸை நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ என்ன செய்யும், அங்கே நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் ப்ரெஷர். அழுத்தம் அதிகமாக கொடுக்கணும். இப்போ அப்போ வால்னு சொல்லும்போது செவுறு வந்து எப்படி இருக்கும், நல்லா கனமாக இருக்கும். அதை நம்ம என்ன செய்யும், இப்படி தள்ளினா, இப்படி லைட்டாக இப்படி தட்டி விட்டால், வாழை லைட்டாக தட்டி விட்டால் மூவ் ஆகும். வாழை லைட்டாக தட்டி விட்டால் மூவ் ஆகுமா, கிடையாது. அப்போ அங்கே நம்ம கொடுக்கறதுக்கு பேர் என்ன, ப்ரெஷர். நாட் ஒன்லி சாலிட்ஸ், கேசஸ் ஆன் லிக்விட்ஸ் ஆல்சோ எக்ஸர்ட் ப்ரெஷர். சாலிட் பார்ட்டிக்கலில் மட்டும் கிடையாது, கேஸ் பார்ட்டிகல்ஸ், லிக்விட் பார்ட்டிகல்ஸ்லையும் என்ன செய்யும், இந்த ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் ஃபைன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். இந்த ப்ரெஷர் வந்து என்ன செய்யலாம், சாலிட் பார்ட்டிக்கல் மாதிரி நம்ம லிக்விடு கேஸஸ்லையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா இந்த ப்ரெஷரை வச்சு நம்ம நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணலாம். அதில் ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ராலிக் லிஃப்ட் அண்ட் ஹைட்ராலிக் பிரேக், இது எல்லாமே ப்ரெஷரை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக உள்ள இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே. இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட் இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் இல்லையா. ஹைட்ராலிக் லிஃப்டை வச்சு அதோடைய ப்ரெஷருடைய வேரியேஷனை கண்டுபிடிக்கலாம். ஹைட்ராலிக் பிரேக் வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா, அதோடைய ப்ரெஷரை வந்து ஹைட்ரோ அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன செய்வோம், அந்த இப்போ ஏதாவது ஒரு பீக்கரில் தண்ணி வச்சு அதிலிருந்து என்ன செய்யலாம், தண்ணியோட வேகத்தை நம்ம என்ன செய்யலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுதான் ப்ரெஷர். ஸோ இன் திஸ் லெசன் யூ வில் ஸ்டடி அபவுட் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். யூ வில் ஆல்சோ ஸ்டடி அபவுட் த சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி அண்ட் ஃப்ரிக்ஷன். ஃபோர்ஸ்னா தெரியும் விசை, ப்ரெஷர் மீன்ஸ் அழுத்தம். சர்ஃபேஸ் டென்ஷனாக என்ன அப்படின்னா, பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லுவோம். நம் சர்ஃபேஸ்னால் பரப்பு, நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அது. டென்ஷன்னா அதை இழுக்கிறது, கயரை இழுக்கிறோம் இல்லையா, அதான் இழுவிசை அப்படின்னு சொல்லுவோம். அண்ட்
விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அதனுடைய தன்மை, அதனுடைய என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஆயில் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆயிலுடைய தன்மை, ஆயிலுடைய டென்சிட்டி எவ்வளவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரிக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் உராய்வு. ஓகேயா, நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் ஃபோர்ஸ். வாட் டு யூ மீன் பை ஃபோர்ஸ்? வி டூ ஸோ மெனி ஆக்டிவிட்டீஸ் இன் அவர் டெய்லி லைஃப், லைக் ஓப்பனிங் எ டோர், கிக்கிங் அ ஃபுட்பால், ஸ்ட்ரைக்கிங் எ கேரம். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள். இப்போ டோரை நம்ம ஓப்பன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்ம கையை வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ கையில் நம்ம என்ன கொடுக்குறோம், ஃபோர்ஸ் கொடுக்குறோம். கிக்கிங் த ஃபுட்பால், ஃபுட்பாலை மூவ் பண்ணால் என்ன செய்யணும், அதை என்ன செய்யணும், தள்ளணும். ஸ்ட்ரைக்கிங் எ கேரம், கேரம் என்ன பண்ணணும், அப்படி சுண்டி விட்டால் தான் என்ன செய்யும், கேரம் போகும் இல்லையா. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள். இது எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லா இதுக்குமே எது தேவைப்படுது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், இதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ். டு டூ திஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இஸ் நீடட். அப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும்னாலே நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ திஸ் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இஸ் கால் ஃபோர்ஸ். இப்போ எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் கேன் எய்தர் செட் அன் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் இன் டு மோஷன் ஆர் பிரிங் அ மூவிங் ஆப்ஜெக்ட் டு ரெஸ்ட். என்ன செய்யலாம், ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருந்து மூவ் பண்ணலாம், மூவிங்ல இருந்து என்ன செய்யலாம், ரெஸ்ட் கொண்டு வைக்கலாம். எல்லாருமே எல்லா ப்ராசஸுமே என்ன செய்யும், நம்ம தான் கொடுக்கக்கூடிய இன்புட். இப்போ ரெஸ்ட்ல உள்ள ஒரு பொருள், பால் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யலாம், மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, மோஷன், இயக்கம். அடுத்து என்ன பண்ற, பால் மூவ் ஆகிட்டு இருக்க பால் என்ன செய்யலாம், சடனா ஸ்டாப் பண்ணலாம். அப்ப அதுக்கும் ஒரு விஷயத்த, அப்ப எந்த ஒரு பொருளும் மூவ் ஆகுறதுக்கும் மூவ் ஆன பொருள் வந்து ரெஸ்ட்ல நிலைக்கு வர்றதுக்கும் நம்ம ஒரு ஃபோர்ஸை கண்டிப்பா கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் அது கரெக்டா மூவ் ஆகும். இட் கேன் ஈவன் சேஞ்ச் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த சர்டன் ஆப்ஜெக்ட். ஒவ்வொரு ஆப்ஜெக்டை பொறுத்தும் அதனுடைய ஷேப் அண்ட் சைஸ் வந்து என்ன செய்யும், டிஃபர் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அன் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி விச் சேஞ்சஸ் ஆர் டென்ஸ் டு சேஞ்ச் த ஸ்டேட் அரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் த பாடி. அப்போ ஒரு ஃபோர்ஸுங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. அப்போ கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பொறுத்து என்ன விதமான சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் நிறைய இருக்கு, அதாவது சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஜெக்டை பொறுத்து என்ன செய்யும் அப்படின்னா மாறும். சரியாப்பா, அடுத்து அண்டர்லைன் திஸ் வேர்ட், ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி விச் ஹேஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் டு இஸ் மெஷர்ட் பை த யூனிட் கால் நியூட்டன். இஸ் இட் கிளியர்? எஸ். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, அண்டர்லைன் த வேர்ட், விச் ஹேஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அண்ட் இட் இஸ் மெஷர்ட் பை த யூனிட் இஸ் கால் நியூட்டன். ஸோ ஃபோர்ஸ்ன்னு டிஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும், இந்த டேர்ம் எழுதணும். பட் டிஃபைன் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இது எழுதுனீங்கன்னா போதும். புஷ் ஆர் அ புல் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் விச் சேஞ்சஸ் ஆர் டென்ஸ் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ திஸ் யூனிட் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன். ஸோ அது போக இந்த ஃபோர்ஸை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபோர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியாப்பா, கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா தொடு விசை, நான் கான்டாக்ட்னா நம்ம தொடாமல் டச் பண்ணாமல், இது வந்து டச்சிங் ஃபோர்ஸ், அது வந்து நான் டச்சிங் ஃபோர்ஸ். இதை தான் நம்ம சொல்லணும். ஜஸ்ட் இது உங்களுக்கு புக்கில் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபோர்ஸுங்கிறது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு இருக்கு, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு இருக்கு. ஓகேப்பா, தென் நெக்ஸ்ட்டு இப்போ வாட் இஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் கொடுத்த டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், விளைவுகள், ஃபோர்ஸோட விளைவுகள் என்ன. அப்சர்வ் த ஸ்ட்ரோக்ஸ் a batsman in cricket game. If he wants to kick the cricket ball to the boundary, the striking force on the ball must be greater. So the greater the force you apply on a body, greater will be its effect on it. Okay? அப்ப என்ன பண்றோம் அப்படினா கிரிக்கெட் கேம், கிரிக்கெட் கேம் விளையாடுறோம் அப்படின்னா அந்த பேட்ஸ்மேன் என்ன செய்வாரு, பாலை வந்து அந்த பவுண்டரி லைனை தாண்டி போனாதான் சிக்ஸ் இல்லையா. அந்த பவுண்டரி லைனுக்கு உள்ளே வந்துச்சுன்னா ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கு, அதாவது நமக்கு ஃபெமிலியரா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேம் தான் இல்லையா. அப்ப அந்த பால் மஸ்ட் பி கிரேட்டர், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பால்ல கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ். இப்ப வந்து ஸ்டெம்ப் வச்சு, இதை வச்சு, பேட்டை வச்சு என்ன செய்யறோம், பாலை ஃபோர்ஸ் அடிக்கிறோம்.
அப்ப நம்ம குடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால தான் அந்த பால் என்ன செய்யுது மூவ் ஆகுது. அப்ப நம்ம என்ன அதே ஃபோர்ஸ என்ன பண்றோம் அந்த பாலை வந்து என்ன பண்றோம் ஓங்கி நம்ம பாடி மேல போட்டோம் அப்படினா நமக்கு என்ன செய்யும் இப்ப கிரேட்டர் will be எஃபெக்ட் ஒரு விளைவை வந்து ஏற்படுத்தும் இல்லையா. நார்மலா தரையில பால் அடிக்கிறதுக்கும் நம்மளுடைய பாடி டச் பண்ற மாதிரி அடிக்கிறதுக்கும் ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட் இருக்குல்லப்பா. சோ இதுதான் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். One activity is given. Listen. Fix a matrix of sharp pins on a wooden board in rows and columns. Take a big blown-up balloon. Blown up na udana oru periya balloon. Place it gently over the pins and place a small book on the top of the balloon. Will the balloon burst and will the pins break the balloon? Enna kuduthirukanga? ஒரு ஊதின பலூன் என்ன செய்யறோம் அப்படின்னா கையில வச்சிருக்கோம். இப்ப ரெண்டு கேட்டகரி எடுத்துக்கோ. ஒரே ஒரு பின்ன மட்டும் தனியா வைக்கிறோம். நிறைய பின்ன என்ன செய்யறோம் ரோஸ் காலம் வைஸ் அடுக்கி வைக்கிறோம் சரியாப்பா. இஃப் யூ பிரிக் எ ப்ளோன் அப் பலூன் வித் அ சிங்கிள் பின் இட் வில் பர்ஸ்ட். பட் திஸ் டிட் நாட் ஹேப்பன் ஈவன் தோ மெனி மோர் பின்ஸ் வேர் பிரிக்லிங் த பலூன். என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த பலூனை நிறைய பின் இருக்க இடத்துலையும் வைக்கிறோம். ஒரே ஒரு பின் இருக்க இடத்துலையும் வைக்கிறோம். அப்ப வந்து நிறைய பின்ல என்ன செய்யும் டச் ஆகும். ஆனா சீக்கிரம் என்ன செய்யாது உடையாது. ஆனா ஒரே ஒரு பின்னை மட்டும் வச்சு இந்த பலூனை ஃபோர்ஸ் அழுத்தினோம்னா உடையுமா உடையாதா உடையும். ஏன் அப்ப ப்ரெஷர் எதுல அதிகமா இருக்கு அந்த சிங்கிள் பின்ல தான் அதிகமா இருக்கு. இவ்வளவு பின்னு இருந்தாலும் அந்த பலூனை உடைக்க முடியல. ஆனா ஒரு சிங்கிள் பின்னால என்ன செய்யும் உடைக்க முடியாது டியூ டு த ப்ரெஷர். ஓகேயா. A single pin produces a large pressure over a small area. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏரியாவை பொறுத்து. அப்போ இவ்வளோ பின் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு பலூனை வைக்கும்போது உடையில. ஒரே ஒரு பின் இருக்கிற ஏரியாவில் என்ன செய்கிறோம் பலூனை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ அதோடைய ஏரியாவை பொறுத்து என்ன செய்யுது அந்த பின்னோட அந்த பலூனுடைய ஃபோர்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. லார்ஜ் நம்பர் ஆஃப் பின்ஸ் பிரிக் அ பாடி ஈச் பின்ஸ் எக்ஸர்ட்ஸ் அ வெரி லிட்டில் ப்ரெஷர் ஆன் த பலூன். அப்போ என்ன பண்ணுறோம் அந்த பலூனை நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் ஊதுறோம் இல்லையா. ஊதி வைக்கிறோம். அப்போ நிறைய பின் இருக்கக்கூடிய இடத்துல உடையல. ஆனால் சின்ன ஒரே ஒரு சிங்கிள் பின் இருக்க இடத்துல உடஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா ப்ரெஷர் அதில் அதிகமாக இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் ஏ லார்ஜ் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி ஸோ த பலூன் வில் நாட் பர்ஸ்ட். என்ன ஆகல உடையல. எப்ப உடையல நிறைய பின் இருக்கல உடையல. ஏன்னா அதோடைய சர்ஃபேஸ் அதிகமா இருந்துச்சு. ஒரே ஒரு பின் இருக்க இடத்துல உடஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா அதோடைய சர்ஃபேஸ் வந்து கம்மியா இருந்துச்சு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். வி கேன் கன்க்ளூட் தட் த எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் த ஏரியா ஓவர் விச் இட்ஸ் ஆக்ட்ஸ். த ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர்பெண்டிகுலர்லி on any given surface area of the body is known as thrust. It is measured by unit is newton. சரியா. அப்ப அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன செய்யறோம் ஏரியா வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அந்த ஏரியானா நம்ம எடுத்துக்கூடிய இந்த ஏரியா ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா வச்சோம்னா அந்த சர்ஃபேஸை பொறுத்து என்ன செய்யும் அப்படின்னா மாறும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன். நியூட்டன் இஸ் த யூனிட். இட்ஸ் ஓகே. எஸ். த நெக்ஸ்ட் இஸ் த ஃபோர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ப்ரெஷர். ப்ரெஷர் மீன்ஸ் அழுத்தம். த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் கேன் பி மெஷர்ட் யூசிங் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி கால் ப்ரெஷர். ஃபிசிக்கல் குவான்டிட்டி நமக்கு தெரியும் லென்த்து மாஸு கிலோகிராம் இது எல்லாமே என்னது ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இந்த மாதிரி எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு பேர் தான் த ஃபோர்ஸ் கேன் பி மெஷர்டு. நம்ம வந்து இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபோர்ஸையும் மெஷர் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் என்ன ப்ரெஷர். இட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் த்ரஸ்ட் ஆக்டிங் பெர்பெண்டிகுலர்லி அந்த சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா ஒன் ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் அ பாடி. அப்போ ஃபோர்ஸுங்கிறது என்ன ப்ரெஷருங்கிறது என்ன வாட் இஸ் த ஃபார்முலா. த்ரஸ்ட் த்ரஸ்ட்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் சரியாப்பா. இப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ப்ரெஷர் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் பி அண்ட் ஃபோர்ஸ் இஸ் எஃப் ஏரியா இஸ் ஏ. ஸோ த ஃபார்முலா இஸ் ப்ரெஷர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் பாஸ்கல்.
ஏன் இதுக்கு வந்து பாஸ்கல்னு வச்சாங்கன்னா அது ஒரு சயின்டிஸ்டோட நேம் நேம் ஆஃப்டர் த ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் பிளைஸ் பாஸ்கல் சரியாப்பா அவரோட பேர் என்ன பிளைஸ் பாஸ்கல் அதனால தான் ப்ரெஷரோட யூனிட் வந்து பாஸ்கல் அப்படின்னு வச்சாங்க சரியா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க வாட் இஸ் த ஃபார்முலா ப்ரெஷர் வாட் இஸ் த எஸ் யூனிட் ஆஃப் த ப்ரெஷர் த ப்ரெஷர் இஸ் பாஸ்கல் அண்ட் ஒன் பாஸ்கல் இஸ் ஈக்வல் டு ஒன் நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் Then next, pressure exerted by the force depends on the magnitude of the force and the area of contact. இத பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க பாருங்க. The average weight of an elephant is 4000 newton. ஒரு எலிஃபன்ட் யானையோட weight கொடுத்திருக்காங்க average weight. Surface area of the sole of its foot is அந்த யானையோட பாதம் இருக்குலையா அது இருக்கக்கூடிய ஏரியா வந்து 0.1 அப்ப யானையோட ஏரியா யானையோட வெயிட் வந்து இவ்வளவு அதோடைய பாதம் இருக்கக்கூடிய ஏரியாவுடைய டிஸ்டன்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 0.1 மீட்டர் ஸ்கொயர் ஸோ கால்குலேட் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஒன் ஃபுட் ஆஃப் அன் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு யானை வந்து ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளவு ப்ரெஷர் தேவைப்படுங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்ப ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த எலிஃபன்ட் எலிஃபன்டோட ஆவரேஜ் வெயிட் கொடுத்துருக்காங்களா அடுத்து வெயிட் ஆஃப் ஒன் லெக் ஒரு காலோடைய வெயிட் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் ரெண்டையும் டிவைட் பண்ணணும் இல்லையா அப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஒன் லெக் என்ன கொடுத்துருக்காங்க 4000 by 4 சீக்வல் என்ன கிடைக்கும் 1000 newton ஸோ ஏரியா ஆஃப் த சோல் ஆஃப் ஒன் ஃபுட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 0.1 meter Squared. Okay, yeah? Then next, pressure. Pressure unit என்ன பண்ணா force by area. இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஒரு 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 லெக்குக்கு வந்து force exerted by one லெக்குக்கு வந்து ஒரு லெக்குக்கு வந்து 1000 சரியா ஒரு பாதத்துக்கு வந்து அது எவ்வளவுன்னா 1000 அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கும் 4000 இருக்கு அப்போ எதால டிவைட் பண்ணணும் 4 டிவைட் பண்ணணும் சரியாப்பா அண்ட் ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா ஃபோர்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 1000 ஏரியாவோட வேல்யூ தெரியும் அப்போ என்ன பண்ணணும் இது ரெண்டையும் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் 10 to the power என்னது 1, 2, 3 4 0 இருக்கா அப்போ அதனால தான் என்ன செய்யணும் பவரை 10 to the power 4 போடுறோம் ப்ரெஷரோட யூனிட் என்னது நியூட்டன் மீட்டர் -2 So, pressure exerted by one leg of the elephant is 10,000 newton on 1 square meter. Okay, yeah? This is, can you understand? Yes. Please work out this problem in your science note. And the effect of pressure can be increased by increasing the thrust or by decreasing the surface area of the body. அதாவது ப்ரெஷருடைய வேரியேஷன் வந்து அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதாங்கிறத பார்க்கணும் எப்படி பார்க்குறது அப்படின்னா அப்போ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆனால் அந்த ஃபோர்ஸ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும்போது எது வந்து குறையணும் அதோட ஏரியா வந்து கம்மியாகணும் நமக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் ஆக்ஸ் நெய் நைஃப் இன்ஜெக்ஷன் நீடில் புல்லட் ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஹேவிங் ஷார்ப் ஃபைன் எட்ஜஸ் So as to exert a larger pressure on a smaller area of the body in order to produce maximum. இதெல்லாமே சின்ன சின்ன பொருள் தான் இல்லையா அப்போ இந்த சின்ன பொருளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி கொடுக்கணும் அதிகமாக கொடுத்தாதான் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் தான் ஏரியாவை பொறுத்து நம்ம ஈஸியாக ப்ரெஷரை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் மோர் நம்பர் ஆஃப் வீல்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் அ ஹெவி குட் கேரியர் for decreasing the pressure thereby increasing the area of contact on the road அதாவது இப்போ ரெண்டு லாரி இருக்கு இல்லையா ஒரு லாரியில் வந்து இப்போ ஒரு லாரியில் பார்த்தீங்கன்னா அதோடைய வீல் வந்து அதிகமாக இருக்கு ஒரு லாரியில் பார்த்தீங்கன்னா 4 வீல் தான் இருக்கு 4-5 வீல் தான் இருக்கு ஆனால் இதுலேயும் லோடு அதிகமாக இருக்கு இதுலேயும் லோடு அதிகமாக இருக்கு அப்போ ரெண்டு லாரியில் எது வந்து லோடு அதிகமாக தாங்கும் அப்போ பேஸ்மெண்ட் என்ன செய்யுது வீல் அதிகமாக உள்ளது என்ன செய்யும் தாங்கும் ஆனால் வீல் கம்மியாக உள்ளது என்ன செய்யாது தாங்காது இதுதான் அதோடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் சரியா சின்ன பொருளில் அதிகமான ப்ரெஷர் கொடுக்கணும் பெரிய பொருளில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும் இதுதான் இதோடைய கான்செப்ட் அடுத்து பாருங்கள் ப்ராடக்ட் ஸ்ட்ராப்ஸ் ஆர் ப்ரொவைடட்
and the back for giving a less pressure on the shoulders by providing a larger area of contact with the shoulder. நீங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன செய்வீங்க? ஸ்கூல் பேக் போடுவீங்க இல்லையா? ஸ்கூல்ல இந்த பேக்ல என்ன செய்வீங்க? எல்லா books-ஐயும் வைக்கும்போது இந்த பேக்குக்குள்ள weight எது தாங்கணும் கண்டிப்பா? இந்த strip இல்லையா? இந்த தோள்ல தாங்கக்கூடிய இதோட இது வந்து breadth வந்து அதிகமா இருந்தா தான் உங்களால இதோட weight சுமக்க முடியும் இல்லையா? அப்ப இந்த ரோப் இந்த ஸ்ட்ரிப்போட ரொம்ப தின்னா இருந்துச்சுனா உங்களால இந்த ஹெவி லோட தூக்க முடியுமா? முடியாது. அப்ப அதிகமா இருக்க லோட்ல என்ன செய்யணும்? அதோட பிரஷர் வந்து அதிகமா கொடுக்கணும். இதல பாருங்க இந்த புக்கோட இத நீங்க தூக்கணும்னா இதோட வேல்யூ என்ன செய்யணும்? கூட்டணும். இத கமி பண்ண கூடாது. கமி பண்ணா என்ன செய்யும்? இது விழுந்துறோம் இல்லையா? அப்ப ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் அதனுடைய பொருளுக்கு ஏத்த மாதிரி நாம என்ன பண்ணனும்? அந்த பொருளுக்கு பிரஷர் கொடுக்கணும். இஸ் இட் கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு வாக் ஆன் சாண்ட். மணல்ல நடக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாவே இருக்கும். கடற்கரைக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா மண்ணில் நம்மளால வேகமா நடக்க முடியாது. பட் கேமல்ஸ் கேன் வாக் ஈஸி. என்ன செய்யும் கேமல்? என்ன செய்யும்? சீக ஈஸியா நடக்கும். பாலைவனத்திலாம் ஒட்டகம் என்ன செய்யும்? வேகமா நடக்கும். ஆனா நம்மளால நடக்க முடியுமா? முடியாது. ஏன்? வாட் இஸ் த ரீசன்? சோ கேமல்ஸ் கேன் வாக் ஈஸிலி ஆன் இட் பிகாஸ் தே ஹாவ் லார்ஜ் பேடட் ஃபீட். லார்ஜ் பேடட் ஃபீட்னா அதனுடைய பாதத்தை பாத்தீங்க அப்படின்னா பாத விரல்ல சர்ஃபேஸ் ஏரியா அதோட ஏரியா பறந்து நம்மளுடைய கால் வந்து என்ன செய்யும்? நீளமா போகும். அதோட கால் எப்படி இருக்கும்? இந்த சர்ஃபேஸ் வந்து அடைச்சிரும். அப்ப அது என்ன செய்யும்? மணல வேகமா நடக்கும். விச் இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் த கான்டாக்ட். அப்ப ஏரியாவில் உள்ள தொடு விசை வந்து என்ன செய்யும்? அதிகமா இருக்கும். வித் த சாண்டி கிரவுண்ட் திஸ் ரெடியூசஸ் த ப்ரெஷர் எனேபிள்ஸ் தெம் டு வாக் ஈஸிலி ஆன் த சாண்ட். அப்ப மண்ணில் நடக்கிறது ஹியூமன் பீயிங்காக இருக்க நமக்கும் ஒட்டகத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? அப்போ நம்மளால் வேகமாக நடக்க முடியலை. ஆனால் ஒட்டகம் என்ன செய்யுது? வேகமாக நடக்குது. ஏன் ரீசன் அப்படின்னா நம்மளுடைய ஃபீட்டை விட ஒட்டகத்துடைய ஃபீட்டோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன செய்யும்? அதோடைய ஃபீட் வந்து ஏரியா பொறுத்து கொஞ்சம் அதிகம். அதனால் என்ன செய்யும்? அது வேகமாக நடக்கும். இஸ் இட் ஓகே? எஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஏர். ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஏர் பார்க்க போகிறோம். லிசன், கொடுத்துருக்க பாயிண்ட்டை நான் அப்படியே தான் சொல்ல போகிறேன். லிசன், ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஏர். இந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஏரில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா என்ன? சரியாப்பா? அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துன்னு சொல்லும் போது நம்ம எர்த்தில் என்ன செய்வோம்? யூ டேக் எனி ஆப்ஜெக்ட்ஸ், ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் அ த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ் டியூ டு த அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் ப்ரெஷரை பொறுத்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை பொறுத்து தான் அது என்ன செய்யும்? மாறும். ஃபர்ஸ்ட் பாருங்க, திக் என்வலப் ஆஃப் ஏர் அட்மாஸ்பியர் என்ன இருக்கணும்? வளிமண்டலத்தில் கண்டிப்பாக அதனுடைய ஏர் வந்து ப்ரெசண்டாக இருக்கணும். அடுத்து பாருங்க, அட்மாஸ்பியரிக் ஏர் எக்ஸ்டென்ஸ் அப் டு மெனி கிலோமீட்டர். அதில் ஏர் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன செய்ய முடியும்? நிறைய கிலோமீட்டருக்கு நடக்க முடியும். அடுத்து ப்ரெஷர் எக்ஸர்ட்ஸ் பை திஸ் ஏர் காலம் இஸ் நோன் அஸ் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இப்போ ப்ரெஷர் எக்ஸர்ட்ஸ் பை திஸ் ஏர் காலம், அந்த ஏரை பொறுத்து என்ன செய்யும்? ப்ரெஷருடைய லெவல் வந்து மாறும். அப்போ ஏர் இருந்தால் தான் கண்டிப்பாக அதில் வந்து ப்ரெஷரை நம்ம எக்ஸர்ட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகே, இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணணும்னா பை யூசிங் பேரோமீட்டர். வளிமண்டல அழுத்தத்தை வந்து மெஷர் பண்ணணும்னா பை யூசிங் திஸ் பேரோமீட்டர். இந்த பேரோமீட்டரை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா 1643 டாரிசெல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ மெஷர்மெண்ட், நம்ம இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணணும்னா பை யூசிங் பேரோமீட்டர். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னது? பேரோமீட்டர். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யார் கண்டுபிடிச்சது? டாரிசெல். எந்த இயர் கண்டுபிடிச்சது? 1643 வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா இதை கண்டுபிடிச்சாரு. ஓகேப்பா? ஸோ இதுதான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து கடல் மட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? 1 lakh இருக்கும். 1 lakhனா இது வந்து ஜெனரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்டுங்கிறது ப்ரெஷர், இதோடைய யூனிட். அப்போ இந்த 50 இருக்கா? அப்போ 10 to the power 5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம்.
atmospheric pressure வந்து டிகிரீஸ் ஆகும் இன்கிரீஸ் ஆகும் எதை பொறுத்து அப்படினா நம்ம கொடுக்கக்கூடிய பிரஷர பொறுத்து மாறும் சரியா இத பேஸ் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்திருப்பாங்க சோ atmospheric pressureக்கு நீங்க இந்த அளவு தெரிஞ்சிட்டீங்கனா போதும் atmospheric pressureல நாம என்ன பண்ணனும் அப்படினா atmospheric pressure decreases with attitude from the surface of the earth it can be measured by the height of the mercury column mercury பாத்துக்கமா இந்த இன்ஸ்ட்ருமென்ட் வந்து என்ன சொன்னோம் பாரோமீட்டர் சொன்னோமா பாரோமீட்டர்ல அது உள்ள ஒரு லிட் இருக்கும் அதுதான் என்னன்னா mercury lid அத பாத்தீங்க அப்படினா millimeter of mercury அதோட வந்து ஸ்கேல்ஸோட ரேஞ்ச் வந்து millimeterல இருக்கும் even if you tilt the tube at various angles you will see that the level of mercury will not vary sea level la ulla mercury level enna cheyadu vary agadhu at the height of the mercury column around edukulla irukum 76 cm la irundhu 760 mm varaikku irukum so pressure exerted by this mercury column is considered as the pressure of magnitude 1 atmosphere is equal to 1 atomic pressure அப்படினு சொல்றோம் atmospheric pressure 1 atmospheric pressure is defined as the pressure exerted by the mercury column of the height height என்னது 76 cm in the barometer mercury ஓட ரேஞ்ச் எவ்வளவு இருக்கணும் 76 cm-ஆ இருக்கலாம் 760 mm-ஆ இருக்கலாம் okay appa so equal to இது வந்து எந்த வேல்யூக்கு ஈக்குவல் 1.01 into 10 to the power 5 newton meter minus 2 ஓட வேல்யூக்கு ஈக்குவல் the si systemல எடுத்தோம்னா 1 atmospheric pressure underline this value 1 lakh pascal so si unit of atmospheric pressure is newton meter minus 2 or pascal is it clear இதனால தான் இந்த பிரஷர் எக்ஸர்டட் பை தி ஏருக்கு நான் சிம்பிளா உங்களுக்கு கொடுத்த இந்த நோட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க சரிங்களா தி நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க பாருங்க டேக் எ கோனிக்கல் ஃப்ளாஸ்க் அண்ட் எ வெல் பாயில்ட் எக் நல்ல பாயில்ட் எக் ஒன்னு எடுத்துக்கறோம் ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுக்கறோம் ஆஃப்டர் ரிமூவிங் இட்செல் பிளேஸ் தி எக் ஆன் தி மவுத் ஆஃப் தி ஃப்ளாஸ்க் இந்த ஃப்ளாஸ்கோட ஓபனிங் ஸ்பேஸ்ல அதோட மவுத் மவுத்ல என்ன பண்றோம் இந்த பாயில்டு எக் ஃபிக்ஸ் பண்றோம் நவ டேக் a piece of paper burn in and a drop it inside the flask wait for a few seconds burn fully now keep the egg on the mouth of the flask wait a few minutes what do you observe அப்ப நீங்க இதில இருந்து என்ன அப்சர்வ் பண்றீங்க when the paper is burning paper என்ன செய்யுது எரியுது இதுல பிளாஸ்க்ல ஏன் ஆக்சிஜன் பிரசன்ட் இன் தி ஏர் அந்த ஏர்ல என்ன இருக்கு ஆக்சிஜன் இருக்கு அப்ப இன்சைட் தி கோனிக்கல் பிளாஸ்க் இஸ் யூஸ்ட் அப் ஃபார் தி கம்பஸ்டன் அப்ப அந்த கோனிக்கல் பிளாஸ்க் உள்ள வந்து ஆக்சிஜன் பிரசன்ட்டா இருக்கதனால அது எரியக்கூடிய தன்மை இருக்கு திஸ் ரிடூசஸ் தி பிரஷர் ஆஃப் தி ஏர் இன் தி பிளாஸ்க் தி ஏர் இன் தி அட்மாஸ்பியர் டென்ஸ் டு ஆக்குபை தி லோ பிரஷர் ரீஜியன் இன் தி பிளாஸ்க் so it rushes through the mouth of the flask so pushing the egg into the flask in the flask la in the egg enna cheyrom appa velila pressure adhigama irukum ulla pressure kammiya irukku ena inga da nama force kudukrom illaya appa ulla thallurom appa ovvoru thadavai thallum bodhu pressure anga da kudukrom kudukradhu ketha mari ulla ulla oxygen eriketha mari rendu ku vande pressure oda variation vande eppadi irukku inda conical flask la irundha inda activity kuduthirukanga is it okay yes the next நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் இன் லிக்விட்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் ஏர்ல வந்து எப்படி ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் ஆகுதுன்னு அடுத்து நம்ம எதில் பார்க்க போகிறோம் ஃபோர்ஸ்லையும் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர்லையும் யூ வுட் ஹாவ் நோட்டீஸ் டு தேட் அண்ட் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் எக்ஸர்டட் பை வாட்டர் ஆன் அ ஃப்ளோட்டிங் ஆர் எ பார்ட்லி சப்மர்ஜ்ட் பாடி திஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் பொயான் ஃபோர்ஸ் அண்டர்லைன் திஸ் வேர்ட் மிதத்தல் விதி அப்படின்னு மிதத்தல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து மிதத்தல் விதி யூஸ் பண்ணுவோம் அதான் பொயான்சி ஃபோர்ஸ் சரியாப்பா அப்வர்ட் ஃபோர்ஸ் இதுக்கு மேலே நடக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் மிதத்தல் விதி அப்படின்னு சொல்லுவோம் தன் ஆர்க்கிமெடிஸோட பிரின்சிபல் பார்த்துருக்கீங்களா ஆர்க்கிமெடிஸோட தத்துவம் என்னது அதாவது தண்ணியில் வந்து போடக்கூடிய பொருள் வந்து மிதக்கிறதுக்கு
buoyancy force adha midathal vidhi appdi solluvom. So this upward force is called buoyant force. The phenomenon is known as the buoyancy. This force is not only exerted by the liquid. இது என்ன பண்ணாது, லிக்விட மட்டும் எக்ஸர்ட் பண்ணாது, எதையும் எக்ஸர்ட் பண்ணும், கேஸஸும் இருக்குது. ஏன்னா சாலிட் பார்ட்டிகளை நம்ம பார்த்தோம், அது மாதிரி என்னது லிக்விடு கேஸ்லையும் இந்த ஃபோர்ஸ் வந்து ரியாக்ட் ஆகுது. This upward force decides whether an object will sink or float. So if a weight of the object is less than the upward force, the object will float. If not, it will sink. என்ன பண்ணிடும், அதாவது ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் என்ன செய்யறோம் அப்படின்னா தண்ணிக்குள்ள வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணிக்குள்ள வைக்கிறோம், சரி. அப்ப கப்பல் இருக்கு, கப்பலை என்ன பண்றோம், தண்ணிக்கு மேல விடுறோம். இப்ப ஃபர்ஸ்ட் கப்பல்ல வந்து ஒரு பேப்பர்ல செஞ்சு கப்பலை தண்ணி மேல விடுறோம், அந்த பேப்பர் என்ன செய்யும், போட்டோன்னு மிதக்கும் இல்லையா. அப்ப கொஞ்சம் நேரம் ஆகும்போது அந்த பேப்பர் என்ன செய்யும், தண்ணியில மெதுவா ஊறும் இல்லையா. ஊறிச்சு என்ன செய்யும், கப்பல் வந்து உள்ள மூழ்குமா மிதக்குமா, சரிங்களா. அப்ப இதுல வந்து என்னது, அப்ப லிக்விட் பார்ட்டிகல்ல என்ன செய்யுது, இந்த பிரஷருடைய வேரியேஷன் என்ன செய்யறோம், இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் அதாவது பொயான்சி ஃபோர்ஸ் வழியே நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரஷர் எக்ஸர்டட் பை லிக்விட்ஸ். லிக்விட்ஸ் எக்ஸர்ட் எ பிரஷர் நாட் ஒன்லி ஆன் த பேஸ் ஆஃப் த கண்டெய்னர் ஆர் வெஷல் இன் விச் தே ஆர் கெப்ட் பட் ஆல்சோ ஆன் த சைடு வால்ஸ். த பிரஷர் எக்ஸர்டட் பை த லிக்விட் டிபெண்ட்ஸ் ஆன் த depth of the point of the observation. So pressure exerted by the liquids la vandu first neenga enna therinjikkanum, pressure exerted by the liquids in the 5 points therinjikkanum. Bottom depends on the height of the liquid column. Nama eduthukuriya liquid kalathudaiya height, liquid oda height modhala theriyanum. Appa liquid la irundhu enna seiyum, pressure exert pannuchuna the pressure on the walls of the conductor and the container full ah evlo pressure irukengaladha analyze pananum. Adutha liquid exerts equal pressure at the same depth. Adu ulla and the container ulla pathina pressure equal ah iruka adanudaiya aalatha poruthu pressure maarudha angiradha kandupidikanum. Pressure of the liquid increase with the increase of the depth. அதாவது ஆழத்தை பொறுத்து, அதாவது அந்த ஆழத்துல உள்ள நம்ம எடுக்கக்கூடிய அந்த கண்டெய்னரை பொறுத்து ப்ரெஷர் வேரி ஆகும். அப்ப லிக்விட பொறுத்து அது இன்க்ரீஸ் ஆகுதா, டெப்த்தை பொறுத்து அது இன்க்ரீஸ் ஆகுதாங்கிறத கண்டுபிடிக்கணும். சப்போஸ் அதோட டென்சிட்டி கண்டுபிடிக்கணும் பை யூசிங் திஸ் ஃபார்முலா. டென்சிட்டி என்ன லெட்டர் டிஃபைன் பண்ணணும்னா ரோ அப்படின்னு டிஃபைன் பண்ணணும். ரோ அப்படின்னா ஹெச் இன்டூ டிஜி. ஓகே அப்பா, இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க எப்படி நான் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஏர் கொடுத்தனோ அது மாதிரி லிக்விட்ஸ்க்கு இதெல்லாம் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. Take a plastic bottle, punch 3 holes on its side in the same direction, but at the different heights. Now pour the some water into it and let it flow through the holes. Observe the flow of water. Water from the lowest holes comes out with the greatest force. நான் சொன்னேன் இல்லையா, pressure exerted by the liquids க்கு first point நான் என்ன சொன்னேன், at the bottom depends on the height of the liquid. First என்ன பண்ணணும், கண்டெய்னரில் உள்ள லிக்விடில் எவ்வளவு நம்ம கொடுத்துருக்கோங்கிறத வந்து டாப் டு பாட்டம், பாட்டம்லேருந்து அந்த டாப் வரைக்கும் என்ன செய்யணும், அதோடைய ஹைட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், ஒவ்வொன்று 3 ஹோல் போட்டிருக்கோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹைட்டில் இருக்குது, சரிங்களா. அப்போ ஒவ்வொரு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், அதனுடைய ப்ரெஷர் வேரி ஆகும். அப்போ இங்கேருந்து இந்த டைரக்ஷன் வரும்போது இதுக்கு இதுக்கு என்ன செய்யும், ஒவ்வொன்றுக்கும் அதோடைய டென்சிட்டி என்ன செய்யும், குறையும். ஒரு டென்சிட்டியும் ப்ரெஷருடைய வேரியேஷனை பொறுத்து என்ன செய்யும், இந்த தண்ணியோட லெவலை நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். இதை வந்து இந்த ஆக்டிவிட்டியை இந்த 5 பாயிண்ட்ஸோட நீங்கள் ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக முடியும். ஃபஸ்ட்டு ஹைட்டை வந்து மெஷர் பண்ணணும், அடுத்து ப்ரெஷர் வந்து அந்த கண்டெய்னருக்குள்ளே எவ்வளவு இருக்குங்கிறத பார்க்கணும், கொடுத்துக்கூடிய ப்ரெஷரும் டென்சிட்டியும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து என்ன பண்ணணும், லிக்விட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, டெப்த்தை பொறுத்து என்ன செய்யுது, நம்ம கொடுக்கக்கூடிய லிக்விடோட வேரியேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ப்ரெஷரை நீங்கள் மெஷர் பண்ணணும்னா பை யூசிங் திஸ் ஃபார்முலா. இஸ் இட் கிளியர்? எஸ். அடுத்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேக் ஏ கிளாஸ் டியூப் தட் இஸ் ஓப்பன் அண்ட் போத் எண்ட்ஸ். கிளாஸ் டியூப் எடுத்து ரெண்டு எட்ஜ்லையும் ஓப்பன் வச்சுக்கிறோம், ஓப்பனில் வச்சுக்கிறோம். ஃபிக்ஸ் ரப்பர் பலூன், ஒரு ரப்பர் பலூன் எடுக்கிறோம். லோயர் ரெண்டு, அதனுடைய லோயர் ரெண்டில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம்.
இப்போ என்ன செய்றோம் தண்ணியை மேல இருந்து கீழ ஊத்துறோம் ஊத்தும் போது அந்த பலூன் என்ன செய்யுது டியூப் அண்ட் அப்சார்ப் தி பலூன் பலூன் வந்து அந்த தண்ணியை அப்சார்ப் பண்ணுது நவ பூர் சம் வாட்டர் மோர் வாட்டர் இன்டு பலூன் அப்ப முன்னாடி ஊத்துன தண்ணியை விட அதிகமான தண்ணியை இதில ஊத்துறோம் திருப்பி என்ன பண்ணுது அகைன் அப்சார்ப் தி பலூன் பலூன் திருப்பியும் அப்சார்ப் பண்ணுது அப்ப பலூன் ஸ்டார்ட்ஸ் பல்ஜிங் அவுட்வர்ட்ஸ் என்ன செய்யும் அப்ப தண்ணியை அப்சார்ப் பண்ண பலூன் என்ன செய்யும் பல்ஜ் ஆகி வெடிச்சிரும் சரிங்களா அடுத்து this shows the pressure exerted by a liquid at the bottom of the container depends on the height of the liquid column nh okay appa so idha base panni adutha activity adhe kuduthukanga but take a plastic bottle punch three holes adhe method da same height la vechukrona தண்ணி ஊத்தணும் ஊத்தும் போது என்ன செய்யும் அந்த ஹோல்ஸ் ஒவ்வொரு ஹோல் நீங்க போட்ட ஒவ்வொரு ஹோலுக்கு ஏத்த மாதிரி தண்ணி வந்து அவுட்லெட் வெளியில வரும் அப்ப அதை பொறுத்து அதோடைய டிஸ்டன்ஸ் என்ன பாட்டிலோட டிஸ்டன்ஸ் என்ன லிக்விடுடைய ப்ரெஷர் என்னங்கிறத மெஷர் பண்ணலாம் வை டேம்ஸ் ஆர் மேட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ப்ராடர் அட் த பாட்டம் தென் த டாப் சோ ரிவர்ஸ்லனா அப்ப நார்மலா நம்ம பாட்டில்ல செய்யற எக்ஸ்பிரிமெண்ட் நார்மலா அருவிகளில் தண்ணி வரும்போது அது எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குங்கிறத நீங்க ஈஸியா என்ன பண்ணணும் சோ பண்ணனும் அடுத்து பிரஷர் எக்ஸர்டட் பை தி ஏருக்கு இந்த 5 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கேன் பிரஷர் எக்ஸர்டட் பை தி லிக்விட்ஸ்க்கு கொடுத்திருக்கேன் இது அந்த ஆக்டிவிட்டியோட கம்பேர் பண்ணி படிங்க थैंक यू ஸ்டூடண்ட்ஸ் थैंक यू वी विल सी நெக்ஸ்ட் கிளாஸ்